வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, திருச்சி ஒரையூரில் ராமலிங்க நகரில் நல்ல ஒரு அருமையான ஒரு டுப்ளெக்ஸ் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். 4 பெட்ரூம் கொண்ட வீடு இது. நல்லா என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு அருமையான வீடாக இருக்கும். சுற்றிலும் எல்லாம் கார்டனிங் வச்சு, கார் பார்க்கிங்கு, லிஃப்ட் வச்சு நல்ல ஒரு அருமையான வீடு இது. நல்லா கார் பார்க்கிங், நல்ல இனோவா கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். இந்த இதில் இன்னொரு கண்ணி பாட்டிட்டு நம்ம ஸ்பேசியஸாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் இது. கீழே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, டைனிங்கு, ஒரு பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூமு, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம சைடில் பார்க் இருக்கும். இது கார்டன் ரிங் பண்ணியிருக்காங்க. ஷூக்கு செப்பரேட்டாக ரேக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது கார்டன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார்டனு. நல்லா செடியெல்லாம் வச்சு, மரம்லாம் வச்சு நல்லா அருமையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் நல்லா ஹைட்டு, ஒரு 5 feet காம்பவுண்ட் வால் ஹைட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1990 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 15x16 ஹால் சைஸு. நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் இது. ஹால் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஹால்லேருந்து அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் போன வச்சுங்கன்னு ஒரு டைனிங் ஹாலு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அந்த ஹால் வந்து. ஹால்லேருந்து உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு. டைனிங் ஹாலில் நல்லா ஸ்பேசியஸாக நீட்டாக இருக்கும். பூஜா ரூமும் அங்கேயே இது பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிழக்க பார்த்த வீடு. இது ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸு. இது பார்த்திங்கன்னா லிஃப்ட் வந்து சொன்ன பார்த்தீங்களா, கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது கனெக்டிவிட்டிக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இதில். நீங்கள் தாராளமாக இனி ஓல்டேஜ் இருந்தால் கூட நல்லா தாராளமாக லிஃப்ட் மேலே போகிறதுக்கு இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே போகிறதுக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் இது, மேலே போகிறப்ப காட்டுற உங்களுக்கு. நல்லா ஒரு அருமையான டைனிங் ஹால் இது. பூஜை ரூம் இதுலேயே இருக்கும். இது உள்ள என்ட்ரன்ஸ் போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் இது. எல்லாம் ஃபுல்லு மாடுலர் கிச்சன் எல்லாம் பண்ணி நீட்டாக அருமையாக வச்சுருக்காங்க இந்த இதில். மாடுலர் கிச்சன் பண்ணி ஸ்பேசியஸாக இருக்கும். ஃபுல் கிரானைட் டாப்பு. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோரேஜ்கெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டோரேஜ்க்கு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இட்லிட்டி ஏரியா நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. இட்லிட்டி ஏரியா வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். வாஷிங் மிஷினு, இதில் துணி காய போக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. பேக் சைடில் வாஷிங் மிஷின் நல்லா நீர் நல்லா நிற்கிற மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பவுண்ட் போட்டு செடி மரங்கள்லாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த இதில். வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கலாம். நம்ம நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த கிச்சன் வந்து. இது பாத்ரூம் இது. இது வந்து காமன் பெட்ரூம் மட்டும்தான், அட்டாச் பாத்ரூம். இந்த இது பெட்ரூம் டாய்லெட் தான் யூஸ் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 14x12 சைஸ் பெட்ரூம் சைஸ் இது. நல்லா ஒரு ஸ்பேசியஸான கிங் சைஸ் பெட்டு போட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். இது வந்து கபோர்டு எல்லாமே வுட் ஒர்க்ஸ். இது வந்து பிவிசி கிடையாது, எல்லாமே வுட்டெல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இது. எல்லா ரூம்லையும் பெட்ரூம்ஸ்லையும் சேம் இதே மாதிரியே இருக்கும். இதே செட்டப்பில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க நீட்டாக. இது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து வந்தோன்னே நம்மளுக்கு ஒரு காமன் பாத்ரூம் இது. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான வெஸ்டர்ன் டைப்பு வால் மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. வால் மவுண்ட் வெஸ்டர்ன் டைப்பு. வீடு வந்து கட்டி ஒரு 8 வருஷம் ஆச்சு. 2015 பண்ணது இது. நல்லா மேலே மாடிக்கு போகிற பாதை இது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ரெயிலிங் வித் ரெயிலிங். நம்ம மேலே போய் பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் லிஃப்ட்டு சொன்ன மாதிரி சொன்னால லிஃப்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. லிஃப்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டு.
நல்லா கீழே கிச்சன் டைனிங் இந்த ஏரியா. அப்படியே நம்மளுக்கு இது ஒரு ஹால் மாதிரி, சின்ன ஹால் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். மேலே வந்து மூணு பெட்ரூமு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ரெண்டு பெட்ரூம் காமன் பெட்ரூம் வரும். இது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தது லிஃப்ட். இது பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 16x12 ஹால் பார்த்தீங்களா கீழே. இந்த ஹால் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு பெட்ரூம் சைஸ் இருக்கும். இது சேம் அப்படியே பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க, அப்படியே நீட்டாக. இது எல்லாமே வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி சொன்ன பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்ஸு வித் கிளாஸ் ஷோகேஸ் முதல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து எல்லாமே இருக்கும். இதில் ஃபினிஷிங் நல்லா அருமையான ஃபினிஷிங்ஸு எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, பால்கனி போகிறதுக்கு நல்ல ஒரு அருமையாக இருக்கும், ஸ்பேசியஸாக இருக்கும். எஸ்எஸ் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க சரௌண்டிங்கு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு, இதுவும் நல்லா ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம். இது கீசர், கீசர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெஸ்டர்ன் மால் வால் மவுண்ட் தான் இதுவும், டாய்லெட்டு. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனீங்கன்னா இது மாடிக்கு போகிற பாதை. இது மொட்டை மாடிக்கு மேலே வந்து மேலே காட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க மேலே ஒன்று. வீட்டுக்கு வெறும் கரண்ட் பில்லு 500 கூட வராது, அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 12x10 பெட்ரூம் சைஸ். இது ஃபுல் வுட் ஒர்க்ஸு, 12x12 சாரி. வுட் ஒர்க்ஸ் நீட், வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம அடுத்த இன்னொரு பெட்ரூம் இருக்குது. டோட்டல் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம், ரெண்டு பெட்ரூமுக்கு காமன் வைக்கிற ஒரு ரூம் பார்த்தோம் பார்த்திங்களா, சேம் அதே அளவுக்கு தான் இதுவும் இருக்கும். நல்லா ஸ்பேசியஸாக, நீங்கள் கிங் சைஸ் போட்டால் கூட, கிங் சைஸ் பெட்டு போட்டால் கூட நீங்கள் தாராளமாக சுற்றிலும் இடம் இருக்கும். நல்லா அருமையாக, நல்லா ஸ்டோரேஜ் நல்லா நீட்டாக அருமையாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் நம்ம கீழே வெளியே வைக்கணும் அவசியமே கிடையாது, எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டாய்லெட்ஸ் கீழே பார்த்தோம்ல அதே மாதிரியே, இங்கேயும் மேலேயும் சேம் டாய்லெட், அதே மாதிரியே வெஸ்டர்ன் டைப் கொடுத்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ், அதாவது ஹால் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்ப்போம். மாடி போகிறப்ப பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, கரண்ட் பில்லு நீங்கள் ஃபுல்லு ஏசி யூஸ் பண்ணால் கூட, மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. 5kV சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா 5kV சோலார் சிஸ்டம்மு, 5kW சொல்கிறாங்களோ சோலார் பேனல்ஸ் எல்லாமே இது பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இது நல்லா செலவு பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வீடு நல்லா கரண்ட் பில்லு நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி மீதி கூட நீங்கள் தாராளமாக வெளியே வெளியே கொடுக்கலாம் நீங்கள் கரண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு, அதுலேருந்து கூட ஒரு இன்கம் வரும். ஃபுல் பில்டிங் ஃபுல்லும் சோலார் ரூப் டாப்பில் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உறையூர் ராமலிங்க நகர் பக்கத்தில் வரும். இது எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்பட்டால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.